இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸாம்பிள் 4.23 பார்க்கலாம். An aeroplane after take off from an airport and flies due north at a speed of 1000 km per hour. At the same time, another aeroplane take off from the same airport and flies due west at a speed of 1000 km per hour. How far apart will be the two planes after 1.5 hours? So, என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு ஏரோப்ளேன் ஒன்னு வந்து நார்த் நோக்கி போகுது, இன்னொன்னு வந்து வெஸ்ட் நோக்கி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் ஏர்போர்ட்னு வச்சுன்னா, இங்கிருந்து நார்த் நோக்கி ஒரு ஏரோப்ளேன் போகுது, அது என்ன ஸ்பீட்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா 1000 km/h. சோ ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் நாம தான் கண்டுபிடிக்கணும். சோ 1000 km/h போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏங்க கொஸ்டின் வச்சுக்கணும் சரிங்களா. இது ஓ அண்ட் வெஸ்ட் நோக்கி ஒரு ஏரோப்ளேன் போகுது, அது என்ன ஸ்பீட்ல போகுதுன்னு 1200 km/h. வெஸ்ட் நோக்கி போறது 1200 km, நார்த் நோக்கி போறது 1000 km/h போகும் சொல்லிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பி எடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ 1.5 hours சொல்லிச்சு, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது, இது இங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணுது, இந்த இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுது. 1.5 hours டிராவல் ஆனதுக்கு அப்புறம் பி செகண்ட் ஏரோப்ளேன் வந்து இந்த கொஸ்டின் வந்துருக்கு. வெஸ்ட் நோக்கி போயிருக்க ஏரோப்ளேன் வந்து பிக்கு கொஸ்டின் வந்துருக்கு, அண்ட் நார்த் நோக்கி போயிருக்க ஏரோப்ளேன் வந்து ஏக கொஸ்டின் போயிருக்கு. சோ 1.5 hours டிராவலுக்கு அப்புறம், சோ அப்ப 1.5 hours கழிச்சு அந்த ரெண்டு ஏரோப்ளேனுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. We have to find the distance AB. ஓகேங்களா. இப்ப நம்ம எப்படி போடலாம் பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எடுத்து எழுதலாம். கிவன் ஸ்பீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன், ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேனோட ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 km/h. அடுத்தது ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ஏரோப்ளேன், செகண்ட் ஏரோப்ளேனோட ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1200 km/h. டைம் எவ்வளவு டிராவல் ஆகுதுன்னா 1.5 hours. 1.5 hours இத வந்து நம்ம வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் மாத்திரம், இம்ப்ரோபபிள் ஃபிராக்ஷன் மாத்திரம், மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் கிட்ட மல்டிப்ளை பண்ணா 2 2 2 + 1 3. சோ வி கேன் ரைஸ் அஸ் 3/2 hours நம்ம எழுதலாம் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் டிராவல், டிஸ்டன்ஸ் டிராவல் பை பிளேன் 1. ஃபர்ஸ்ட் பிளேன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு, ஓஏ டிஸ்டன்ஸ் இல்லைங்களா. அப்போ ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், ஸ்பீட் இன்டு டைம் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அப்போ ஓஏ டிஸ்டன்ஸ் வந்து ஏரோப்ளேன் ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் தான் ஓஏ. அப்போ ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேனோட ஸ்பீட் என்ன, 1000. சோ 1000 இன்டு டைம் வந்து 3/2. சோ 3/2 கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 500 ஆகுங்களா. சோ 1500 km னு. அடுத்து OB கண்டுபிடிக்கணும். சோ OB ஓட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1000, ஸ்பீடு வந்து 1200. சோ 1200 இன்டு 3/2. சோ இது வந்து கேன்சல் ஆச்சு, உங்களுக்கு 600 டைம்ஸ் வரும். 600 இன்டு 3 வந்து 1800 km. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 1.5 hours கழிச்சு பாக்குறப்ப ஏ ஒரு பிளேன், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேனுக்கு செகண்ட் பிளேனுக்கு டிஸ்டன்ஸ், அப்ப எப்படி கண்டுபிடிப்போம் இந்த ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அது கிடைச்சுங்களா. சோ வி ஹேவ் டு ஃபைண்ட் ஏபி, சின்ஸ் இட் இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வி கேன் அப்ளை தி பிதாகரஸ் தியரம் இல்லீங்களா. சோ பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏபி ஸ்கொயர் = OA² + OB² வரும்ங்களா. AB² = OA² + OB² வரும். சோ OA² OA = 1500 ஸ்கொயர். சோ 1000 OA 1500 தான் ஹோல் ஸ்கொயர் போடுவோம். அதே மாதிரி OB 1800. சோ 1800 தான் ஹோல் ஸ்கொயர். சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 100 வெளிய எடுங்க, 100 ஸ்கொயர் வெளிய வரணும், ரெண்டு ஸ்கொயர் வரணும், 100 காமன் வெளிய எடுத்தப்ப 100 ஸ்கொயர் வெளிய வரும். இப்போ மீதி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா 15² + 18² இருக்கு. இந்த மாதிரி இதுல என்ன வெளிய எடுக்கலாம்னா 3² வெளிய எடுக்கலாம் இல்லைங்களா. 15 வந்து 3 × 5 எழுதலாம், 18 வந்து 3 × 6 எழுதலாம். அப்ப 3² நீங்க காமா வெளிய எடுக்கலாம். சோ 100² into 3² into 15 வந்து 3 போயிச்சுனா மீதி 5² இருக்கும், 5² வந்து 25. அதே மாதிரி 18 வந்து 3 போயிச்சா மீதி 6² இருக்கும், 6² வந்து 36. so this can be written as 100² into 3² into 25 plus 36 will get us 61. add பண்ணா நமக்கு 61 வருது. இங்க என்ன இருக்கு நமக்கு AB² இல்லீங்களா. நமக்கு என்ன தேவை, AB வேணும். அப்ப ஸ்கொயர் கொடுங்க, ஸ்கொயர் கொடுக்கறது ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா. அப்ப 100 into 3 into root 61. இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, root 61. so 100 into 3 வந்து 300. so is equal to 300 root 61 k.
kilometers. So this will be the two places.